வெல்கம் பேக் டு சாய்சியம் ஸ்டிச்சிங். போன வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் ப்ளவுஸ் அலோ ப்ளவுஸ் வச்சு நெக் கட் பண்ணும்போது அலோ ப்ளவுஸ் அளவுக்கே நெக் வரணும்னா எப்படி அதை கட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு சிலருக்கு வந்து நெக் லைன் வந்து லூஸாக வரும், அந்த மாதிரி வராமல் அலோ ப்ளவுஸுக்கு என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு நீங்கள் கட் பண்ணணும்னா எப்படி அந்த நெக் லைன் வரையிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே போல் கமெண்ட் செக்ஷனில் 42 இன்ச் சைஸ் ப்ளவுஸு கட்டிங் ஸ்டிச்சிங் போட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே நான் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் சார்ட் போட்டிருக்கேன், அந்த சார்ட் வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா லைவாக நீங்கள் அளவு எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும். ஏன்னா இப்போ நம்ம கடையிலே ரெடிமேட் ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா அது வந்து ஒரு சிலருக்கு தான் கரெக்டாக வரும் சைஸ், வந்து ஒரு சிலருக்கு வந்து அது ஆல்ட்ரேஷன் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். ப்ளவுஸில் வந்து அந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டால் அவ்வளோக்கா செட் ஆகாது. நீங்கள் எப்போ ஸ்டிச் பண்ணாலும் அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா அவங்கள டேரெக்டாகவே நீங்கள் அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும். நீங்கள் கேட்டிருந்ததுனால கமெண்ட் செக்ஷனில் 42 இன்ச் சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் போட சொல்லியிருந்ததுனால நான் இப்போ சொல்கிறேன். ஏற்கனவே நான் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் சார்ட் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. 42 சைஸுக்கு எந்த அளவு மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் இருக்குது. வேணா ஐகார்டில் லிங்க் தரேன், லிங்க் டச் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் அளவுக்கு கரெக்டாக நெக்லைன் எப்படி வரையிறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஏற்கனவே நான் இந்த ப்ளவுஸ்க்கு ஆம்கோல் இடுப்பு இறக்கோல்லாம் பார்த்து கட் பண்ணி வச்சுட்டேன். இதில் நெக்லைன் வரைகிறதுக்கு இது பேக் சைடு மட்டும் நான் இப்போ எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா நான் ஒன்றா தான் சேர்த்து கட் பண்ணுவேன், உங்களுக்கு தனித்தனியாக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ பேக் சைட் பீஸாக தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் எப்படி நம்ம மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அளவு ப்ளவுஸ்லையும் நீங்கள் பேக் சைடு பீஸ் தெரிகிற மாதிரி முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் வைக்கணும். இங்கே ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சுக்கு நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து உள்பக்கமாக ஸ்லீவ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தள்ளி வச்சுருக்கேன். நெக் எப்படி வரையணும்னா இங்கே ப்ளவுஸை வந்து 4 மடிச்சு போட்டிருப்பீங்க. நான் பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் தனித்தனியாக காட்டுறதுனால நான் இப்போ தனித்தனி பீஸாக வச்சுருக்கேன். பேக் சைடு நான் இப்போ எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு அந்த 1/2 இன்ச் விட்டதுக்கு கீழ்ப்பக்கமாக தான் நீங்கள் நெக்கை வந்து மார்க் பண்ணணும். நீங்கள் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச் பதிலாக 1/2 இன்ச் விட்டுட்டிங்கன்னா அந்த 1/2 இன்ச் விட்டுருக்கு எந்த அளவு நீங்கள் ஜாயின் பண்ண விடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு கழுத்து ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் வந்து கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா துணி விடுறதுனால தான் கழுத்து வந்து லூஸ் வருது. ஷோல்டருக்கு நீங்கள் எந்த அளவு ஜாயின் பண்ண விடுறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் தைக்கும் போதும் ஜாயின் பண்ணிடணும். இதெல்லாம் சின்ன சின்ன அட்ஜஸ்மெண்ட் தான், அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ப்ளவுஸில் எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் ஸ்டிச் பண்ணலாம். கழுத்து வளைவு வந்து இந்த அளவு ப்ளவுஸில் எந்த இடத்துல இந்த வளைவு வருதோ அந்த இடத்துல இருக்கணும். நீங்கள் ஒரு சிலர் வந்து இப்போது ஸ்டிச்சிங்காக 1/4 இன்ச் உள்பக்கமாக நான் மார்க் பண்ணுவேன். இப்போ இந்த இடத்துல தான் அளவு ப்ளவுஸோட நெக்லைன் இருக்குது. அதை விட 1/4 இன்ச்சுக்கு உள்பக்கமாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் நீங்கள் மார்க் பண்ணணும். அளவு ப்ளவுஸோட அளவு இந்த லைனு, இது ஜாயிண்ட்டுக்காக 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். நெக்கோட இறக்கம் வந்து இந்த இடத்துல இருக்குது. கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச் சேர்த்து மேலே மார்க் பண்ணணும். இப்போ நீங்கள் மார்க் பண்ணுறதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கழுத்து பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அளவு ப்ளவுஸ் அளவுக்கே கரெக்டாக வரும். நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் இதாக தான் இருக்கும். ஷோல்டருக்கு எக்ஸ்ட்ரா துணி விட்டுருப்பீங்க, இல்லைன்னா இந்த வளைவை வந்து அகலமாக வளைவு போட்டிருப்பீங்க. அகலமாக நீங்கள் வளைவு போடும்போது கழுத்தில் லூஸ் வரும். இந்த அளவுக்கு நீங்கள் வளைவு போட்டுட்டிங்கன்னா கழுத்தில் எந்த லூஸ் வராது. கரெக்டாக அளவு ப்ளவுஸ் அளவுக்கே நெக்லைன் வந்து நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு சிலருக்கு இதுலேயும் டவுட்டாக இருந்துச்சுன்னா அளவு ப்ளவுஸில் நெக்லைன் எங்கே இருக்கோ அதிலே அப்படியே நீங்கள் வளைவை வரைஞ்சிக்கோங்க. எந்த சுருக்கமும் இல்லாத அளவுக்கு நல்லா எடுத்து விட்டுட்டு இந்த வளைவு எங்கே வருதோ அதில் கரெக்டாக நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. 1/4 இன்ச் உள்பக்கமாக தள்ளி மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு அது கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அளவு ப்ளவுஸை வச்சு இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வளைவு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ இந்த அளவு ப்ளவுஸை வந்து நீங்கள் எடுத்துடலாம். இப்போ இது வந்து கரெக்டான அளவு. இங்கே வந்து 1/4 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதே அளவுக்கே ஃபுல்லாக இந்த வளைவை ஃபுல்லாக அதே அளவுக்கே நீங்கள் வச்சு வரைஞ்சிக்கோங்க. கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த அளவு தேவைப்படும். இந்த அளவுக்கு விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த லைனுக்கு வந்துடும். நீங்கள் கரெக்டான அளவு வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் சைடும் அதே தான். ஏற்கனவே நான் அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்ஃபியூஸ் இருக்காது. இப்போ கமெண்ட்டில் கேட்கறதுனால நான் இந்த வீடியோ டீட்டெயிலாக உங்களுக்கு போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். பேக் சைட் நெக்கு இந்த மாதிரி தான் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஒரு சில எக்ஸ்ட்ரா வச்சே மார்க் பண்ணி கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அளவு ப்ளவுஸை வச்சு லைனை வரைஞ்சிட்டு அதுலேருந்து தையலுக்கு 1/4 இன்ச்சுக்கு அதுக்கு பக்கத்துலேயே இந்த லைனை போட்டுக்கோங்க. நீங்கள் கட் பண்ணுற லைன் வந்து இப்போ வரைஞ்ச லைனில் கட் பண்ணணும், அதாவது உள்பக்கமாக வரைஞ்ச லைனை கட் பண்ணி எடுத்துடணும். இப்போது நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துடும். அப்போது அளவு ப்ளவுஸ் அளவுக்கு கரெக்டாக நெக்கு வந்து கரெக்டாக வந்துடும்.
நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு விட்டுருக்கேன். ஷோல்டர் இதே அளவுக்கு நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எந்த மிஸ்டேக்குமே வராது. இந்த அளவுக்கு நீங்கள் ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடில் எப்படி நெக்கு கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட் சைட் பீஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பேக் சைடு கட் பண்ணுறதுக்கு நம்ம பேக் சைடு மடிச்சிருந்தோம். இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு நீங்கள் அளவு ப்ளவுஸை ஃப்ரண்ட் சைடில் போட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் தான் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக எந்த அளவுக்கு நீங்கள் விட்டுருக்கீங்களோ அதுக்கு கீழே இருந்து தான் நீங்கள் அளவு மார்க் பண்ணணும். இப்போ நான் இந்த அளவுக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு விட்டுருக்கேன், அதுக்கு கீழே தான் நான் இப்போ அதை வச்சு மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும். பேக் சைடு நம்ம எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு நெக் எங்கே வருதுன்னு பார்த்து அந்த அளவுக்கு நீங்கள் ப்ளவுஸை ஒட்டியே நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு இந்த அளவுக்கு இறக்கம் இருக்குது. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த இடம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு இது கரெக்டான அளவு. இதுலேருந்து உள்பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் உள்பக்கம் மார்க் பண்ண லைனை தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா நெக்கு வந்து அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கே நீங்கள் ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸும் கரெக்டாக வந்துடும். இது மாதிரி தான் நெக் லைன் வந்து கட் பண்ணணும். நிறைய பேர் கமெண்டில் ஸ்டிச்சிங் பற்றி நிறைய பேர் வீடியோ போட சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து நீங்கள் கேட்குற வீடியோலாம் நான் போடுவேன். இப்போ வந்து ப்ளவுஸை பற்றி போடுறேன்னா ப்ளவுஸை பற்றி எல்லாமே போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற வீடியோ வந்து ஒன்று ஒன்றா நான் போட்டுட்ருப்பேன். அதனால் நீங்கள் நம்ம கேட்ட வீடியோ இன்னும் போடலை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஏன்னா வரிசையாக நான் ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ண தான் போகிறேன். தொடர்ந்து என்னோடய வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஸ்டிச்சிங்கில் பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஓவர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.